ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப்ஸ் ஆன் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ற பிரபல முன்னணி நிறுவனத்துல இருந்து வந்திருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா ஹெச்ஆர் எங்ககிட்ட சொன்ன தகவல் எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள நாங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க இந்த தகவல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனடியே நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம், ஓகேங்களா? ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ விளம்பரம் கொடுக்கணும்னா மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர், ஸோ வேணும்னா நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு தகவல் பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த சேனல்ல எப்போ வேலைவாய்ப்பு தகவல் பார்த்தீங்க என்பது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நம்மளோட சேனல் பேர் ஜாப்ஸ் ஆன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்குனே தனியாக டெலிகிராம் குரூப் இருக்கு அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இதுக்கான லிங்க் வந்து நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதை தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் சரி ஓகே விதவுட் டிலே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்க கம்பெனி வந்து ஒன் ஆஃப் த ஒரு பிக்கஸ்ட் கம்பெனி. ஆனால் கம்பெனி நேம் வந்து நம்மளால் பப்ளிக்காக ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த நிறுவனம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் ட்ரக், ஓகேங்களா? ஸோ ஹெவி வெஹிக்கிள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியில் இப்போ வந்து குவாலிட்டி ட்ரெயினி இந்த போஸ்ட்டில் வேலைக்கு எடுக்கிறாங்க, சரிங்களா? ஸோ குவாலிட்டி ட்ரெயினி போஸ்ட் கேட்டகரியில் தான் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ படித்தவங்க இல்லைனா டிப்ளமோ படித்தவங்க இந்த வேலைக்கு எலிஜிபிள். ஸோ மேபி நீங்கள் பிஇயும் படிக்கல டிப்ளமோ படிக்கல, ஆனால் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான், ஓகேங்களா? ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்ல ஆனால் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நமக்கு யூஸ்ஃபுல் ஆகலைன்னா மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து ஒன்று பிஇ படித்தவங்க இல்லைனா டிப்ளமோ படித்தவங்க. பிளேஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஹொசூரில் கேட் நம்பர் 3, ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ். டியூட்டி டைம் வந்து 8 hours தான் சொல்லியிருக்காங்க, 8 மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும். அண்ட் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா? இருபாலருமே நாங்கள் வேலைக்கு எடுக்கிறோம் சொல்லிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இதுக்கு மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணதில்லை, இப்போ தான் வேலைக்கு வரீங்கனாலும் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கம்பெனிலே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஈஸியாகவே வேலை செஞ்சுக்கலாம், ஓகே? ஜெண்டர் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆண் நண்பர்களும் இந்த நிறுவனத்தில் உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும், ஓகேங்களா? ஸோ 18 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க, ஓகே? பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அலோவன்ஸ் இருக்குது. இயர்லி ஒன்ஸ் உங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அண்ட் பிஎஃப்இஎஸ்சி வசதி இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ மொத்தம் 4 விதமான பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி இந்த பெனிஃபிட் எல்லாத்தையுமே தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 காலி பணியிடங்களுக்கு மேலே அவைலபிளாக இருக்குது. ஸோ 1-2 50 காலி பணியிடங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. இன்டர்வியூ டேட் வந்து எந்த ஒரு டேட்டும் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல, ஓகேங்களா? ஸோ டேரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் பேசிக்காக உங்களை பற்றின ஒரு இன்டர்வியூ வந்து இருக்கும், ஓகேங்களா? ஓகே ஃபைன். சார், சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப்இஎஸ்சி பிடிக்காமல் சிடிசி சேலரியா 17,000 ரூபீஸ்லேருந்து 12,000 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ 12-17,000 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கான ஒரு மாத வருமானமாக இந்த நிறுவனத்தில் அமையப்போகுது. அடுத்ததாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து நேப்ஸ் ரோலில் வந்து உங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ நிறைய நண்பர்களுக்கு நேப்ஸ் ரோல்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாத யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு யார் ஐடியா இருக்கா? சிலருந்து ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார், நான் ஜாயின் பண்ணிடுறேன் சார், ஒரு 3 நாளில் நான் ஜாயின் பண்ணிடுறேன் சொல்லுவாங்க தெரியுமா? அப்படிப்பட்டவங்க மட்டும் ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணி உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஒரு முக்கியமான கருத்து, நம்ம சேனலை பொறுத்த மட்டும் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ எதுக்காகனா பசங்க யாருமே எங்கேயுமோ கன்சல்ட்டிங்கோ இல்லைனா பிளேஸ்மெண்ட் எங்கேயோ பணத்தை கொடுத்து ஏமாறுறாங்க. ஸோ அப்போலாம் ஏமாறாதீங்க நண்பா. ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இலவச வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனடியாக அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், சரிங்களா? ஓகே. ஸோ இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் நேரடியாக போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் ஜெராக்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த ஆல் எஜுகேஷன் மார்க் ஷீட், டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், உங்கள் ஃபோட்டோஸ், இதெல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிலர்கிட்ட வந்து காலேஜில் இருக்கலாம் படித்து முடித்தவங்க இல்லைனா மிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுன்னா ஹெச்ஆரை கால் பண்ணி கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க, சரிங்களா? ஸோ கான்டாக்ட் நம்பர்னு போட்டு ஹெச்ஆர் மொபைல் நம்பர் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், சரிங்களா? அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி முடித்த உடனே ஒரு வெப்சைட் குள்ள போகும். அதுலேயே லீடிங் ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ அந்த போஸ்ட்குள்ளே போய் இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பரை தெரிந்து கொள்ளலாம். ஸோ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஹெச்ஆர் மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், வெப்சைட் லிங்க். அந்த வெப்சைட் லிங்க் தொட்ட உடனே வெப்சைட்குள்ளே போயிடும். அதில் நிறைய ஜாப் வேகன்சி டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கான வேலைவாய்ப்பு வந்து லீடிங் ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ அது எதில் இருக்குன்னு பாருங்கள், செக் பண்ணி அதுக்குள்ளே போய் அந்த நிறுவனத்தோட டீட்டெயிலாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதிலே ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பர்
கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. ஹெச்ஆர்ட்டை பேசும்போது நம்மளோட சேனல் பேர் வந்து ஜாப் 7, நம்மளோட சேனல் பேரை சொல்லி பேசுங்க. அப்படி சொல்லி பேசுகிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, முதல் முன்னுரிமை கொடுப்பாங்க, அந்த ஒரு ரீசனுக்காக தான். சரிங்களா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ ஓகே நண்பா, இன்றைக்கான பதிவு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் பிரோஜனமாக அமையும் அப்படின்னு நம்புகிறோம். பிரோஜனமாக உள்ள நண்பர்கள் சேனல் லைக் பண்ணிட்டு உங்களோட சக நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பாபாய்.